Hi friends, welcome back to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விளாக்னே சொல்லலாம். இந்த விளாக் வந்து கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எடுத்த விளாக். மார்னிங்லேருந்து நைட்டு வர என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்திங்கன்னா மார்னிங், இப்போ தான் சூரியன் வந்து உதிச்சிருக்கு. நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறேன். மார்னிங்கே இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே கார்த்திகை தீப திருநாள் வந்து விளக்கெலாம் ஏற்றுவோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் நைட்டு வந்து கோயிலுக்கு போவேன். அந்த கோயிலுக்கு போகிறதையும் அங்கே வந்து சொக்கப்பண்ணை வந்து ஏற்றுவாங்க, அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து காலையிலே நாங்கள் வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவுலாம் ரெடி பண்ணி சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் ஈவினிங் தான் மாவுலாம் இடித்து சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த டைம் தான் மார்னிங் பண்ணுறோம். ஏன்னா நைட்டு பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மார்னிங்கே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே. இப்போது மதியம் லஞ்ச் வந்து என்ன பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ப்ளஸ் அது கூடவே பருப்பு குழம்பு. யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் பொரியல் பருப்பு குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் பருப்பு கூட்டும் எடுத்திருக்கோம். வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் பருப்பு எடுத்துட்டு குழம்புக்கு வந்து தேவையான அளவு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கு. இன்னொரு சைடு வெண்டைக்காய் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரெடியாகிற கேப்பில் நாங்கள் வந்து கதவுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்ருந்தோம். எல்லார் வீட்லேயுமே இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொட்டு வச்சு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்த விளக்கு. இதை தான் நான் வந்து காட்டுறேன். இது வந்து முன்னாடியே இருக்குது இந்த விளக்கெல்லாம். அதை வந்து ஜஸ்ட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் ஈவினிங் வந்து இதுக்கு எண்ணெய்லாம் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த ரெண்டு விளக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து வச்சுருப்போம். அதுதான் அது ப்ளஸ் கேண்டில்ஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜைலாம் பண்ணி எல்லாம் ரெடி ஆயாச்சு. விளக்கு ஏற்ற எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற அகல் விளக்குக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து வெளியில் போய் நம்ம வந்து விளக்கேற்றணும். இப்போ எங்கள் அம்மா வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொழுக்கட்டையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க.
இப்போ நான் வந்து வீட்டு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டுருக்கேன். இதில் வந்து விளக்கு வைக்க போகிறோம். விளக்கு வச்சு இதை சுற்றி நம்ம வந்து பூவால் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஈவினிங்கே பறித்து வச்சுருந்தேன், எங்கள் வீட்டில் உள்ளது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து விளக்கு எரிச்சலாம் இதை சுற்றி. இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்டு கேட்டு. முன்னாடி இப்படி தான் இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் விளக்கை வச்சு நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய தெரு. இந்த விளக்கு வச்சிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா சீலா கிச்சன் யூடியூபரோட வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து இதுதான் நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். டெக்கரேஷன்லாம் முடிஞ்சு இப்போ வந்து கோயிலுக்கு போகலாம். கோயிலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். கோயிலில் வந்து பூஜைலாம் முடிஞ்சதும் இப்போ வந்து சொக்கப்பனை வந்து ஏற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சொக்கப்பனைக்கு முன்னாடி வச்சு கொஞ்சம் பூஜை வந்து பண்ணுறாங்க. Thank you.
அப்படியே பார்ப்பாங்க இருக்கும் அப்புறம் மட்டும் போகாமல் அப்படியே பார்க்க வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் அந்த புள்ளி அடிக்கிறது அது எப்படினாலும் புரியுதுண்ணா. ஃபோட்டோ வீடியோ முடித்த பிறகு பார்க்கணுண்ணா. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். ரொம்ப வந்து டிலே ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஃபஸ்ட் டைமாக விலாக் எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு விலாக் வீடியோ வந்து சீக்கிரமாக போடுறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விலாக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.